பெருமாள் திருவடி சுகந்தமா இருக்கு, சுட்டப்பட்டிருக்க முடியாத பாதியும் சுகந்தமா இருக்கு, அதனால வாசனையோட கூடி இருக்கு உன்னுடைய பாதுகை. இப்பேற்ற இந்த பாதுகை இருக்க, இந்த பாதுகைக்கும் சடகோபருக்கும் ஒற்றுமை உண்டு அப்படிங்கிறார். பாதுகைக்கு என்ன பேரு? சடகோபம்னு பேரும். அதே சமயத்தில் நம்மாழ்வாருக்கு சடகோபன்னு சொல்றோம். ரெண்டு பேருக்கும் பெயர் ஒற்றுமை இருக்கு. பெயர் ஒற்றுமை மாத்திரம் அல்ல, என்ன கருத்துலேயும் ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை இருக்கு. ரெண்டு பேரும் அதை உயர்ந்த கருத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறாள் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். என்ன கருத்து அப்படின்னு கேட்டோம்னா, குசுமேஷு சமர்ப்பிதேஷு பக்தைஹி, பக்தர்கள் எல்லாரும் வந்து என்ன பண்றா, புஷ்பங்களை பலவிதமான புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறார். யாராவது பிரம்மருத்ராதி தேவதைகள் அத்தனை பேரும் கொடுத்து சமர்ப்பிக்கிறார். அப்படி எல்லோரும் சமர்ப்பிக்கிறதுனால நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டப்பனாக்க, என்ன ரங்கநாதன் தான் உயர்ந்தவன் பரதத்துவம் தெரிஞ்சா, மற்ற தேவர்கள் எல்லாம் அவனுக்கு கீழ்பட்ட அவரதத்துவம் என்று நன்கு தெரிகிறது. ஆகையினால அந்த வாசனை எதனுடைய வாசனை அப்படின்னு கேட்டா, நம்மாழ்வார் இருக்கிற வாசனை இப்ப பாதிக்கும் வந்துடுச்சு. நம்மாழ்வார் பெறப்பட்டவர் அப்படின்னு கேட்டாக்க, சடகோபம் முனேஸ்தேகராமனகான், உன் பெயரை சூட்டி கொண்ட சடகோபர் இருக்காரு, அவரிடத்துல என்ன இருக்கு? சுபகம் எது சுரபித்வமஸ்ய நித்யம், அழகான சுரபித்வம் இருக்கு அப்படின்னா, உயர்ந்த சுரபித்வம் இருக்கு. தெரிஞ்சா சுரபித்தனும் நல்ல வாசனையோடு கூடியிருக்குன்னு தன்மை. நம்ம தினந்தோறும் நம்மாழ்வாருக்கு மூர்த்தியில் என்ன சமர்ப்பிக்கிறான், தினந்தோறும் வகுள மாலையை சமர்ப்பிக்கிறான், அதாவது மகிழம்பு மாலையை சமர்ப்பிக்கிறான். அதனால மகிழம்பு எடுத்து களைஞ்சிட்டாலும் கூட சன்னதிக்குள்ளே போனால் கம கம கமன் மகிழம்பு வாசனை அடிக்கிறது. ஆக நம்மாழ்வாரிடத்துல எப்படி ஆனால் மகிழம்பு வாசனை அடிக்கிறதோ அதே மாதிரி பாதுகா தேவிகிட்டையும் போனால் கமகமன் வாசனை அடிக்கிறது. ஏன்? தேவர்களெல்லாம் பல்வகையான புஷ்பங்களால் பாதுகா தேவியை அர்ச்சிக்கிறான். ஆக அந்த புஷ்பங்கள்லாம் பட்டு 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 அதனுடைய மகரந்தங்கள் ரசங்கள்லாம் திருவடியில் பட்டு பாதுகையிலையும் பட்டு இருக்கிறபடினால பாதுகா தேவிகிட்ட அந்த மலனுடைய மகரந்த உயர்ந்த வாசனையானது எப்பொழுதும் இருக்கும். அதனால் பாதுகைக்கும் சுரபித்துவம் உண்டு, அதே சமயத்தில் நம்மாழ்வாருக்கும் சுரபித்துவம் உண்டு என்று ரெண்டு பேருக்கும் ஒத்துமை, பேர்லேயும் ஒத்துமை. பாதுகையை சடகோபம்னு சொல்கிறோம், நம்மாழ்வார் சடகோபம்னு சொல்கிறோம். அதனால் பெயர்லேயும் ஒத்துமை, கருத்துலேயும் ஒத்துமை அப்படின்னா. என்ன கருத்து அப்படின்னா, நம்மாழ்வார் என்ன பேசி திருவாய்மொழிங்கிற கிரந்தத்தில் என்ன அழகாக பரதேவதா பாரமார்த்தத்தையே அடித்து பேசுகிறார் ஆங்காங்கு. அதுவும் ஒன்றும் தேவங்கள் திருவாய்மொழியில் பரதேவதா பாரமார்த்தியம் விரிக்கு அழகாக பேசப்படுகிறது. அதனால் என்ன அர்த்தம்? எல்லா தேவதைகளுடைய பரதத்துவம் ஆறு, தேவதைகளுக்கெல்லாம் உயர்ந்தவன் ஆறு அப்படின்னு கேட்டால், ரங்கநாதன் சிவன் நாராயணன் ரங்கநாதனுங்கிற தத்துவமே உயர்ந்த பரதத்துவம் என்று நம்மாழ்வார் தன்னுடைய சீசூத்திகளில் அழகாக அங்காங்கு பேசியிருக்கிறான். அதே கருத்து பாதுகா தேவிகிட்டையும் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அவளிடத்துல எல்லாரும் வந்து மலர்கள் கொண்டு அர்ச்சிப்பதுனால என்ன பாதுகா தேவியை அர்ச்சிப்பதுனாலேயே எல்லாரும் ரங்கநாதனுடைய பாதுகைக்கு கீழ்பட்டவர்கள் நல்லா தெரியுது அல்லவா. அதனால ரங்கநாதன் பரதேவதா அப்படிங்கிற விஷயமானது பாதுகையினாலையும் கட்டப்படுகிறது. இந்த ரெண்டு பேருக்கும் இருக்க முடியாத இந்த ஒத்துமையை இந்த ஸ்லோகத்தில் எப்படி காட்டினார் சுவாமின்னு கேட்டோம்னா, சுபகம் எது சுரபித்வமஸ்ய நித்யம், சுரபித்வம் நித்தியம் எப்பொழுதும் இருக்கு ரெண்டு பேருக்கும் அப்படின்னு விட்டார். அதாவது சடகோப முனிவர்கிட்ட என்ன சுரபித்வம் இருக்கோ, வாசனையோடு கூடியிருக்கும் தன்மை இருக்கோ, அந்த வாசனையோடு கூடியிருக்கும் தன்மையானது பாதுகா தேவி ஒன்னிடத்திலையும் இருக்கு அப்படின்னா. சடகோபத்தில் இருக்கக்கூடிய சுரபித்வம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, மகிழம்பு மனம்னு சொல்றோம். மகிழம்பு மனம்னு சொல்றதுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அவருடைய சொல்றது இல்லையா, அந்த கிரந்த வாடை அடிக்கிறது இவனுக்கு அப்படின்பா ஒரு விஷயத்தை பத்தி பேசினாக்க. அதை மாதிரி திருவாய்மொழியில் அவர் பரதேவதா பாரமார்த்தியத்தை பரதத்தும் சிவன் நாராயணனே அப்படிங்கிறத வற்புறுத்தி சொல்லிருக்கிறார் அல்லவா, அந்த கருத்தாகிற மனம் வீசுகிறது சடகோபனிடத்துல தெரிஞ்சா. அதனால் மகிழம்பு வாசனையும் சொல்றதுல கருத்து என்னன்னு கேட்டோம்னா, அந்த வாசனையாகிற என்ன பரதேவதா பாரமார்த்தியம் என்பதற்கு இல்லையா, அது வீசுகிறது அவர் இடத்துல. அதனால பரதேவதா பாரமார்த்தியத்தை நன்று எடுத்து காட்டியவர் நம்மாழ்வார். அதே போல பாதுகையும் பரதேவதா பாரமாற்றத்தை காட்டிற்று. எப்படி அப்படின்னு கேட்டால், பிறர் செய்யும் செயல்கள்னாலே
எல்லா தேவதைகளும் அவள் அவளிடத்துல வந்து அர்ச்சிக்கிறாள் அல்லவா. ஆகினால புஷ்பத்தினாலேயும் வாசனை இருக்கு, அந்த கருத்து வாசனையும் இருக்கு. வரதேவதா பாரவார்த்திங்கிற கருத்து வாசனையும் எல்லோரும் கிட்ட வந்து அர்ச்சிக்கிற அப்படினால இவளே உயர்ந்தவள். இதை சாத்தி கொண்டிருக்கும் நேரம் ரங்கநாதனே பரதத்தம் அப்படிங்கிறது தெளிவாக விளங்குறது. அதனால நம்மாழ்வாருக்கும் பதுகைக்கும் சடவோங்கிற பேர்ல ஒற்றுமை இருந்தாலும் கூட அதையோட விசேஷமாக கருத்து ஒற்றுமையும் இருக்கு என்பதை இந்த ஸ்லோகத்துல காட்டினார் சுவாமி. அதை இந்த ஸ்லோகம் எந்த வாக்கியத்தால காட்டுறாருன்னு கேட்டா, சுபகம் எது அஸ்ய நித்யம் அப்படின்னார். சுரபித்வம் எப்பொழுதும் இருக்குன்னா, சுரபித்வம்னா என்ன அப்படிங்கிறதா ரெண்டு அர்த்தம். சுரபித்தம்னா வாசனையோடு கூடி இருக்குன்ற மாதிரி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், சுரானு பின தீதி சுரபின்னு அர்த்தம் பண்ணமானாக்க அப்ப என்ன அர்த்தம், சுரர்களை தேவர்களை எதிர்லா தேவர்களையும் என்ன தினத்தி வேறுபடுத்தி காட்டுகிறது. புரிஞ்சா இவர்கிட்ட சுரபித்தம் அதாவது எல்லா தேவர்களை காட்டிலும் ரங்கநாதனே உயர்ந்தவன், மற்றவர்களெல்லாம் அவர தத்துவம் என்று தேவர்களை காட்டிலும் வேறுபடுத்தி காட்டும் தன்மை, அதாவது மற்றவர்களெல்லாம் பெருமாளே பரதேவதி என்கிற கருத்தை எடுத்து காட்டும் தன்மை இருக்கேன், அதுக்கும் சுரபித்தம்னு பேரிப்போம். புரிஞ்சா, ஆகையினால சுரபித்தம்னா வாசனையும் ரெண்டு பேருக்கும் ஒன்றும், அதனால சுரபித்தங்கிற சப்தத்தினால் ஏற்படக்கூடியதான பரதேவதா பாரமார்த்தியம் மற்ற தேவதைகளுக்கும் இவனுக்கு இருக்கும்படியான வேற்றுமை, பரத்தும் அவரத்தும்ங்கிற வேற்றுமை என்ன என்கிற இந்த கருத்தும் அந்த ரெண்டு பேர்கிட்டையும் இருக்கு. அதனால ரெண்டு பேரும் கருத்தினாலையும் ஒத்தவர்கள், பெயர்னாலையும் ஒத்தவர்கள் என்று சுவாமி இந்த ஸ்லோகத்துல காட்டியபடி பாதே பரஸ்மின் புவனே விதாது புண்ணியை பிரசூனை புலினே சரைவாக மத்தியே ஜபாதாவனி சஹ்ய சிந்தோ ஆசீத் சதுஸ்தானம் இவார்ச்சரந்தே. ஸ்லோகம் 325. பாதே பரஸ்மின் புவனே விதாது புண்ணியை பிரசூனை புலினே சரைவாக மத்தியே ஜபாதாவனி சஹ்ய சிந்தோ ஆசீத் சதுஸ்தானம் இவார்ச்சரந்தே. பாதுகாதேவி, நீ எப்பேற்பட்டவள் என்ன எல்லா இடத்துலையும் கொண்டாடுறான், பெருமாளை போல உனக்கும் பல இடங்கள்ல ஆராதனைலாம் நடக்கிறது அப்படிங்கிறார். எப்படி என்னங்க, பாதே பதே பரஸ்மின், பரஸ்மின் பதே, பரஸ்மின் பரமபதம் தெரிஞ்சா, பரமபதத்திலே ஆகட்டும் புவனே விதாது சத்தியலோக விதாது புவனே, அதாவது பிரம்மாவனுடைய உலகம் சத்தியலோகத்திலே ஆகட்டும் புண்ணியூனை புலினே சரைவாக சரைவனுடைய மணர்த்திட்டுகள். ஆக சரைவு கரையில் உள்ளது அயோத்தியா, அயோத்தியிலும் சரி அங்கேயும் மத்தியே ஜபாதாவனி சஹ்ய சிந்தோஹோ, சஹ்ய சிந்து காவேரி நதி என்றால் அதனுடைய மத்தியத்திலையும் இது காவேரியின் நடுவில் அளவா ஸ்ரீரங்கத்திலே எழுந்துள்ளிருக்கிறான், அதனால ஸ்ரீரங்கத்திலையும் தெரிஞ்சுதான் உனக்கு அர்ச்சனை நடக்கிறது. ஆக ஸ்ரீவிகுண்டத்திலையும் பாதுகையை பூஜிக்கிறார்கள், அப்புறம் சத்தியலோகத்தில் பிரம்மா பூஜிக்கிறான், அப்புறம் சரையு நதி கருல ஆக மெதுவாக நடக்க இஷ்வாக வம்சத்தினாலே பூஜிக்கப்பட்டால் அதே சமயத்தில் உபயகாவேரி மத்திய இருக்கமையான ஸ்ரீரங்கத்தில் எல்லோரும் பூஜிக்கிறார்கள், இரவுலேயர் தேவர்களெல்லாம் வந்து பூஜிப்பதாக சொல்லுகின்ற வழக்கம். ஆக நாலு இடங்களிலே நீ பூஜிக்கப்படுகிறாய், இந்த நான்கு இடங்களிலே பூஜிக்கப்படுகிறது என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டால், நீயும் பகவானை போல ஆகமத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கு, பிரதிஷ்டா காலங்களில் மற்ற சமயங்கள்லாம் நான் சதுஸ்தான ஆர்ச்சனம்னு ஒன்று உண்டு ஆகமத்தில், அதாவது நான்கு இடங்களிலே பகவான் பூஜிக்கப்படுகிறான். அப்பொழுது கோயிலில் எங்கே முதல்ல கும்பத்தில், கும்பத்தில் ஆவாகனம் பண்ணியிருப்பான், அந்த கும்பத்திலேயே அதுக்கு அர்ச்சனை நடக்கும். அப்புறம் அக்னியில் ஹோமம் பண்ணி அக்னியில் ஆவாகனம் பண்ணி அக்னியில் ஹோமங்கள்லாம் பண்ணுவா அப்போது சம்பரோஷண காலத்தில், அந்த அக்னியிலையும் ஆராதிக்கப்படுகிறாய். அப்புறம் சண்டிலம், அதாவது சண்டிலத்தில் தரையில் இதில் கூர்ச்சத்தில் ஆவாகனம் பண்ணி அதில் ஆராதிப்பார்கள். அப்புறம் பிம்பத்தில் அவருடைய மூர்த்தி இருக்கே விக்கிரக மூர்த்தி பெருமாளுடைய மூர்த்தி அதில், இப்படியாக ஆகமத்தில் சதுஸ்தானார்ச்சனம் என்று கும்பம் அக்னி சண்டிலம் பிம்பம் இவைகளில்
அர்ச்சனை நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதுபோல இங்கே உனக்கு நாலு இடத்துல எப்படி பரமபதத்தில், சத்தியலோகத்தில், அயோத்தியில, ஸ்ரீரங்கத்தில் என்று நான்கு இடத்துலையும் எப்படியானால் சதுஸ்தான அர்ச்சனம் பெருமாளுக்கு உண்டோ அது மாதிரி உனக்கும் நடந்திருக்கிறது என்று சொல்லலாம். எப்படி உன்னை ஆராதிக்கிற அப்படிங்கிட்டா புண்ணிய பிரசூனை அழகான புஷ்பங்களால எப்பொழுதும் பாரணங்களிலும் என்னை அர்ச்சிக்கிறாய். அதனால இப்பொழுது நீ பகவானை போல நீயும் ஆராதிக்கப்படுகின்றாய். அப்பட்ட உயர்ந்த தன்மை உடையவள் நீ என்று இந்த ஸ்லோகத்துல சோமதேசன் அனுகிரகித்து சங்கையில தவரங்கேஸ்வர பாதரட்சே சௌபாக்யம் அவ்யாரதம் ஆப்து காமாஹ சுரத்ருமாணாம் பிரசவை சுஜாதைஹி அப்யர்ச்சயந்தி அப்சரசோ முஹுஸ்துவாம். ஸ்லோகம் 326. தவைவரங்கேஸ்வர பாதரட்சே சௌபாக்யம் அவ்யாகதம் ஆப்து காமாஹ சுரத்ருமாணாம் பிரசவைஹி சுஜாதைஹி அப்யர்ச்சயந்தி அப்சரசஹ முஹுஸ்துவாம். இந்த ஸ்லோகத்துல அப்சரசுகள்லாம் இப்ப பார்த்தாலும் வந்து பாதியே அர்ச்சனை பண்றான்னு சாதிக்கிறார். தவைவ ரங்கேஸ்வர பாதரட்சே சௌபாகியம் அவ்யாகதம் ஆப்து காமாம். என்ன அப்சரஸ்ரீகள் இருக்காள, அவள்லாம் எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டோம்னா சொர்க்கத்துல இருக்கிறவா. அவள் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியதுக்கு அங்கே கல்பத்ரூபம் இருக்கு, கல்பவருஷம் இருக்கு. அந்த கல்பவருஷத்தின் கீழ் உட்காந்து எதை கேட்டாலும் எல்லா பலத்தையும் கொடுக்கும், சரிதா? அப்படி கல்பவருஷம் இருக்கின்ற காலத்திலேயும் கூட அந்த எல்லா பயன்களையும் அளிக்க வல்லக்கூடிய அளிக்கக்கூடிய சாமர்த்தியமுடைய கல்பவருஷத்தை ஆசிரியித்து பார்த்து அங்கேயும் கிடைக்காத சௌபாகியத்தை பாதுகை ஆராதிச்சு அவர்களெல்லாம் பெறுகிறார்களாம். ஆகினால அப்சரசுகளெல்லாம் வந்து பாதுகையை ஆராயிக்கிறார்கள். சௌபாகியம் அவ்யாகதமாப்து காமாக, அவர்களுடைய சௌபாகியம் கெடாதபடி இருக்கணும், தெரிஞ்சா? அவர்கள் எல்லாம் அப்சரசுகள் யாரு? அவர்கள்லாம் தேவலோகத்து வேசியா ஸ்திரீகள், தெரிஞ்சா? அவர்கள் எத்தனை குழந்தையை பெற்றுக்கொண்டாலும் கூட தன்னுடைய உடற்கட்டு குறையக்கூடாது, தன் அழகு குறையக்கூடாது, எப்பொழுதும் புருஷர்கள் தன்னிடத்துல ரொம்ப பிரியமாக வந்து பழகணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்கள் அந்த அப்சர ஸ்திரீகள். அந்த அவ்யாகதம் சௌபாகியம் தெரிஞ்சா, தடையில்லாத, தெரிஞ்சா, எல்லாராலும் கொண்டாடக்கூடியதான புருஷர்களாலே கொண்டாடப்படக்கூடியதான சௌபாகியத்தை அழகை பெற்றிருக்க வேண்டும், உடற்கட்டை பெற்றிருக்க வேண்டும். ஆக எவ்வளவு குழந்தைகள் பிறந்தாலும் நமக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டா, அதெல்லாம் பகவான்கிட்ட ஒப்படைச்சு விட்டு மறுபடியும் தன்னை இஷ்டப்படியே நடந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் எல்லாம் அம்சர ஸ்திரீகள். ஆக அவர்களுக்கு அந்த உடற்கட்டு அழகு எல்லாவற்றையும் பாதுகாதி அளிக்கிறாள். அப்படினால அவர்கள் இதெல்லாம் அந்த கற்பவருஷத்தை கேட்டு கேட்டு பார்த்தா அந்த கற்பவருஷம் அதெல்லாம் கொடுக்க காணும். ஆகினால இப்ப என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னா, அந்த கல்பவருஷத்தினுடைய மலர்களெல்லாம் பறித்து கொண்டு வந்து அர்ச்சயந்தி அப்சரசா முகுஸ்துவாம், அடிக்கடி கல்பவருஷ மலர்களை கொண்டு வந்து பாதுகாதேவி உன்னை எல்லோரும் அர்ச்சிக்கிறார்கள். ஆகினால பிறரால் கிடைக்கக்கூடிய கல்பவருஷத்தினாலேயே கிடைக்க முடியாத பலன்களெல்லாம் உன்னிடத்துல கிடைக்கிறது என்கிற எண்ணத்தினால தேவலோகத்து அப்சர ஸ்திரீகள் எல்லாம் எப்பொழுதும் பாதுகாதேவி ஆராதிக்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே சாதித்தபடி நிவேசிதம் ரங்கபதே பதார்ஜே மன்யே சபர்யம் மணிபாதரட்சே தொதர்ப்பணாதாபதிதாம் அபஷ்யது காண்டீவதன் வா கிரிசோத்தமாங்கே. ஸ்லோகம் 327. நிவேசிதம் ரங்கபதே பதார்ஜே மன்யே சபர்யம் மணிபாதரட்சே தொதர்ப்பணாது ஆபதிதாம் அபஷ்யது காண்டீவதன் வா கிரிசோத்தமாங்கே. இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் ஆழ்வார் சீசூக்கிய அப்படியே மனசில் வச்சுட்டு சாதிக்கிறார். ஆழ்வார் என்ன சாதிச்சார் அப்படின்னு கேட்டோன்னா, தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன்முடி மேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை பேர்த்தும் ஒருவரால் பேச கிடந்ததே என்று திருவாய்மொழி.
என்ன சரித்திரம் அப்படின்னு கேட்டால், மகாபாரத யுத்தம் நடந்துட்டு இருக்கு. சிவன் இவன் என்ன பண்ணுவான், அர்ஜுனன் தினந்தோறும் சிவ பூஜை பண்ணிட்டு இருந்தவன். அவனுக்கு ஒரு நாள் சிவ பூஜை விட்டு போச்சு. அப்போ என்ன பண்ணான், கண்ணனோட இது மாதிரி சிவ பூஜை விட்டு போச்சு அப்படின்னு சொன்னான். சிவ பூஜை தானே பண்ணணும், இந்தா இங்கே பண்ணு அப்படின்னு தன் திருவடியை காட்டி தன் திருவடியில் அர்ச்சனை பண்ண சொன்னார். உடனே பக்தியோட கூட கண்ணன் திருவடியில் என்ன பண்ணான், அர்ச்சனையெல்லாம் பண்ணான். அர்ச்சனை பண்ணிய பிற்பாடு மறுநாள் தான் சிவபூஜை பண்ணுறதுக்காக போனான். போனால் அது அந்த பொட்டியை திறந்துட்டு பார்த்தாக்க சிவன் தலை மேலே முதல் நாள் கண்ணனுடைய திருவடியில் என்னென்ன அர்ச்சனை பண்ணானோ, அந்த எந்தெந்த புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணானோ அந்த புஷ்பங்களெல்லாம் சிவனுடைய தலை மேலே இருக்கிறத பார்த்தான். எனக்கு ஆச்சரியம் தாங்கலை. தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல், தீர்த்தம் பரிசுத்தனான எம்பெருமான், உலகளந்தவன் திருவிக்ரம அவதாரம் எடுத்தவன் எம்பெருமான், அவனுடைய சேவடி மேல், அவனுடைய சந்தாமரை போன்ற அழகிய திருவடி மேலே எழும்பிட்டு வானுலகை அளப்பதற்காக. அப்போ அப்பேற்ற திருவடி மேலே பூந்தாமம் சேர்த்தி ஆறு, திருவிக்ரமனும் கண்ணனும் ரெண்டு பேரும் ஒத்தந்தானே, ஆகினால அந்த எம்பெருமானுடைய திருவடி மேலே கண்ணனுடைய திருவடியில் பூந்தாமம் சேர்த்தி புஷ்ப மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணான். அவையே சிவனுமுடி மேல் தான் கண்டு எந்த புஷ்பங்களை அர்ச்சனை பண்ணானோ, உலகளந்தனான எம்பெருமானுடைய திருவடி மேலே, அதாவது கண்ணனுடைய திருவடி மேலே அர்ச்சனை பண்ணானோ, அதே புஷ்பங்கள் எல்லாவற்றையும் சிவனுடைய முடி மேலே தான் கண்டு கண்ணார பார்த்தான். அது நம்ம கையால் பண்ண அர்ச்சித்த திருவடியில் அர்ச்சித்த புஷ்பம் இன்னைக்கு சிவன் தலையில இருக்கே என்கிறதைய பார்த்தோன்னே, பார்த்தன் தெளிந்தொழிந்தான் பைந்துயாழான் பெருமை, வரமானியாருடைய எம்பெருமானுடைய பெருமை எத்தகையது என்று கண்ணனுடைய பரத்துவத்தை நன்கு உணர்ந்தான். இப்போ இந்த பெருமையை யாரால் பேச முடியும் என்று ஆச்சரியப்படுகிறார் நம்மாழ்வார். இதே கருத்தை மனதில் கொண்டு இந்த பாட்டும் எழுப்பாட்டும் எழும்பு, இந்த ஸ்லோகமும் எழும்புகிறது. நிவேசிதம் ரங்கபதே பதாப்ஜே, ரங்கபதேகே பதாப்ஜம், ரங்கபதி ஸ்ரீரங்கநாதன், அவனுடைய பதாப்ஜம் திருவடி தாமரை, அதிலே நிவேசிதாம் சமர்ப்பிக்கப்பட்ட, அதாவது தேவர்கள் என்ன பண்றார், எம்பெருமானுடைய திருவடியில் ரங்கநாதனுடைய திருவடியில் என்ன புஷ்பங்களை எடுத்து அர்ச்சிச்சு எல்லாம் பண்றா கொண்டு வந்து எல்லாரும். மன்யே சபர்யம் மணிபாதரட்சே தொதர்ப்பணாதாபதி தாம் அபசியத்து, என்ன மத்தானால் அன்னைக்கு இவ அர்ச்சனை பண்ணாலும் இல்லையோ, அர்ச்சனை பண்ண பிற்பாடு பெருமாளை சேவிக்கிறதுக்கு பல பேர் போவாளும் இல்லையோ, போனவன் என்ன பண்ணா பெருமாளை சேவிச்சான், பெருமாளை சேவிச்சா எல்லாரும் ஹெடரி சாதிக்கிறான். அதே போல சிவபிரான் நித்தியம் பெருமாளை சேவிப்பார். சிவபிரான் வந்து பெருமாளை சேவிச்ச போது சிவபிரானுக்கும் ஷடாரியும் சாதிச்சான். அப்படி ஷடாரி சாதிக்கிற பொழுது பெருமாள் திருவடியில் அர்ச்சனை பண்ணப்பட்ட புஷ்பங்கள் எல்லாம் திருவடிக்கும் கீழே இருக்க முடியாத பாதுகையில் தங்கியிருந்தது. அதை எடுத்து சிவனுக்கு சடாரி சாதித்த உடனே என்னாச்சு, அந்த புஷ்பங்கள் எல்லாம் சிவனுடைய சட மேலே விழுந்து திருவிழாவுடைய திருமுடி மேலே, முடி மேலே, சிரசு மேலே வந்து விழுந்தது. தெரிஞ்சுதான் தொதர்ப்பணாது என்ன பாதுகையே, உன்னை சிவனுடைய தலையில் அர்ப்பணம் பண்ணுகின்ற பொழுது, அதாவது சிவனுக்கு சடாரி சாதிக்கும் பொழுது என்னாச்சு, ஆபதிதான் சௌரியம், அந்த பூஜா புஷ்பங்கள் எல்லாமே என்னாச்சு, ஆபதி தான் நழுவி விழுந்தது. பெருமாளுடைய இது பாதுகை நின்றும், அதாவது பாதுகை தான் ஷடாரி, அதிலிருந்தும் எல்லாம் புஷ்பங்கள் எல்லாம் சிவன் தலைமையில் விழுந்தது. அப்படி சிவன் தலைமையில் விழுந்த அந்த புஷ்பத்தை காண்டி வதன்வா கிரிசோத்தமாங்கே, அதை கிரிசன் சிவபிரான் அவனுடைய உத்தமாங்கே உத்தமான சரஸில் எம்பெருமான் திருடில் அர்ச்சிக்கப்பட்ட வஸ்துக்கள்லாம் என்ன விழுந்திருந்ததை பார்த்தான். ஆறு காண்டீவதன்வா, காண்டீவத் ஏந்துகின்ற அர்ஜுனன் பார்த்தான். தெரிஞ்சா அதனால என்ன நினைச்சாப்போ, மன்யே சபர்யம் மணிபாதரட்சே, என்ன அவன் பண்ண பூஜையெல்லாம் பூஜா புஷ்பங்களெல்லாம் எங்கே விழுந்திருக்கு, எம்பெருமானுடைய திருவடியில் விழுந்த புஷ்பங்களெல்லாம் சிவனுடைய தலைமையில் விழுந்திருக்கு. ஆகினால அர்ஜுனன் கண்ணன் திருவடியில் யுத்த காலத்தில் பண்ணின அத்தனை அர்ச்சனமும் என்ன அர்ச்சனை அப்படின்னா பாதுகா அர்ச்சனம் தான் அதுவும். ஆக கண்ணனுடைய திருவடியில்னா திருவடிங்க இருக்க முடியாத பாதையைத்தான் அர்ச்சித்தான். அந்த பாதையில் அர்ச்சிக்கப்பட்ட வஸ்துவானது, அதாவது புஷ்பங்களாவது
சிவனுடைய தலையில சிவன் பெரிதாக சேவிக்கிறதுக்காக சடாரியை வாங்கிக்கிற காலத்துல அந்த சடாரியிலேருந்து நழுவி அந்த புஷ்பங்கள் எல்லாம் சிவன் தலைமையில விழுந்திருந்தது. அதை கண்ணார கண்டான். பார்த்த உடனே எம்பெருமான் பைந்துள்ளாயான் பெருமை அவனுடைய பருத்தம் இருக்கே வனவாலியனுடைய பருத்தம் எத்தகையது என்பதை நன்கு உணர்ந்து கொண்டான் அர்ஜுனன் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. பத்ராணிரங்கன்றுபதேக மணிபாதரக்ஷே தித்ராண்யபி தொயி சமர்ப்பிய விபூதி காமாஹா பரியாயலத்த புருஹூத பதாசுஜீனாம் பத்ராங்குராணி விழிகந்தி பயோதரேஷு. ஸ்லோகம் 328. பத்ராணிரங்கன்றுபதேக மணிபாதரக்ஷே தித்ராண்யபி தொயி சமர்ப்பிய விபூதி காமாஹா பரியாயலப்தபுருஹூதபதாசுஜீனாம் பத்ராங்குராணி விழிகந்தி பயோதரேஷு. புஷ்பத்னால அர்ச்சனையை பற்றி முன் ஸ்லோகத்தில் பேசியாயிற்று. இப்பொழுது பெருமாளுக்கு புஷ்பத்தை கொண்டே அர்ச்சனை பண்ணணுங்கிற தேவையில்லை. மனதிலே பக்தி இருந்தால் எதை கொண்டும் அர்ச்சனை பண்ணலாம். இளம் தளிர்களை படித்து கூட அர்ச்சனை பண்ணலாம். பத்ராணி ரங்கநிருபதேகே மணிபாதுரக்ஷே மணிபாதரக்ஷையோ ரத்னமயமான பாதுகையே ரங்கராஜாவினுடைய பாதுகையே என்ன தித்ராண்யபி தொய் சமர்ப்ப விபூதி காமாக ஐஸ்வர்யம் வேணும்னு ஆசைப்படுறவா என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டப்போனாக்க என்ன ரெண்டு மூணு இலைகளை பறித்து உன் திருவடியில் சமர்ப்பிக்கிறான். என்ன இலைகள் அப்படின்னு கேட்டப்போனாக்க ஏதாவது இளைஞர் திருத்துறாய் இலைகள் இருக்கு, திருத்துறாய் தளங்களை ரெண்டு மூணு சமர்ப்பித்தாலே போகிறோம். என்ன அவளுக்கெல்லாம் எந்த எதை ஆசிரியச்சு எந்த விபூதியை வேணும்னு ஆசைப்பட்டு பண்ணாலோ அது அவனுக்கு கிடைக்கிறது. இந்திரபட்டமோ பிரம்மபட்டமோ இதெல்லாம் அப்போ அப்புறம் அவளுக்கு கிடைக்கிறது அப்படின்னா. அதாவது பெருமாளிடத்தில் பக்தியினால இப்படித்தான் அர்ச்சிக்கணுங்கிற ஒரு நியமம் இல்லை. பக்தி முக்கியமாக இருந்து கொடுத்தனாக்க இளந்தளிர்களை இலைய பறித்து கூட அர்ச்சிக்கலாம்னு தாத்பரியம். என்ன சொன்னார், பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹா என்றார் கீதையில். தெரிஞ்சுதான் அவன் ஏதோ ஒரு இளந்தளிரை எடுத்து துளசி தளிருங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லலை ஸ்பஷ்டமாக. அதனால் துளசி தளிரோ அல்லது வேறு இளந்தளிர்களோ இலையை பறித்து கூட பெருமாதுடையில் அர்ச்சனை பண்ணலாம். அப்புறம் புஷ்பம் இருந்தால் புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம், அல்லது பழம் இருந்தால் பழத்தை நிவேதனம் பண்ணி அர்ச்சிக்கலாம், அல்லது நிவேதனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா தோயம் தீர்த்தத்தையே பெருமாளுக்கு தளியை சமர்ப்பித்து அன்றைக்கி ஆராதனத்தை முடிக்கலாம். இப்படி எல்லாம் பண்ணாலும் கூட பக்தியோடு அதில் வேண்டியது என்ன முக்கியம், பக்தி வேணும். பக்தியோடு அவன் பண்ணானேயாக நான் அதை ஏற்கிறேன் அப்படின்னு சொன்னான். தெரிஞ்சுதா, அதைத்தான் அந்த பக்தியோடு பண்ணுறவனுக்கு எல்லா பலத்தையும் ஏற்று எல்லா பலத்தையும் கொடுக்குறான். அதாவது சதுர்விதா பஜந்தேமான் ஜனா சிகிருதினோர்ஜனா என்று சொல்லி பக்தர்களை நாலு வகையாக பிரித்து காட்டினார் கண்ணன். எப்படி ஆர்த்தகா ஜிஜாசு அர்த்தார்த்தி ஞானீஜ வரதர்ஷபா என்று. அதில் ஆர்த்தகன் ஆர்த்தகா அப்படின்னு சொன்னால் இழந்தவர்களை விரும்புகிறவன் ஆர்த்தம். ஜிஜாசுன்னா கைவல்யத்தை தன்னுடைய ஆத்மாவையே அனுபவித்தால் போரும், மோட்சம் போகாட்டாலும் இங்கே இருந்து அனுபவிக்கலாமே ஏற்படுகின்றவன். அர்த்தார்த்தி தெரிஞ்சா தனக்கு குடும்பத்தில் இருந்த சொத்துக்கள் நடுவில் இல்லாமல் போனாக்க அந்த குடும்பத்தில் இருந்த பழைய சொத்தெல்லாம் திரும்பி வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். தெரிஞ்சா ஞானி எந்த விதமான ஆசையும் விட்டு எம்பெருமானையே விரும்புகின்றிருக்கானே அவன் ஞானி என்று நால்வகையாக பிரித்தேன். விபூதி காமாஹா இந்த லோகத்தில் ஐஸ்வர்யம் வேணும்னு ஆசைப்படுறார்கள் இல்லையா, ஆர்த்தக அர்த்தார்த்தின்னு ரெண்டு வகையாக சொன்னார். அவர்கள் என்ன பண்ணணும், பக்தி உபகிருதம் என்று சொன்னார். பக்தியோட கூட இளம் தளிர்களை பறித்து அவன் அர்ச்சித்தால் கூட அவன் எந்த விரும்புகிறானோ என்ன விபூதியோ பிரம்மபட்டமோ இந்திரபட்டமோ இது வேணும் கேட்குறானோ எல்லாத்தையும் பெருமாள் கொடுப்பார் அவர் அப்படின்னு சாய்க்கிறார். மித்ராண்யபி தொய் சமர்ப்ப விபூதி காமாஹா சத்தை விரும்புகிறவர்கள் ஆசைப்பட்டு என்ன ரெண்டு மூணு தளத்தை பக்தியோட அவன் திருவடியில் சேர்த்தா போரும். அப்போ என்ன கிடைக்கிறது அவனுக்குன்னு கேட்டார். பரியாய லப்த புருஹூத பதாசீனாம் பத்ராங்குராணி இலகந்தி பயோதரேஷு. இந்திரபட்டத்தை விரும்பி அவன் பெருமாளுடைய திருவடியில் பக்தியோட கூட இளந்தளிர்களை சமர்ப்பித்தால் கூட அவனுக்கு இந்திரபட்டம் கிடைக்கிறது உடனேங்கிறார். அதை
கவிதா சாதுரியத்தில் அழகாக கவிகள் வர்ணிப்பது போல அழகாக இங்க சாதிக்கிறார். என்ன பர்யாயலத்த புருகூத பதாக, என்ன அவர்களுக்கு இந்திரப்பட்டம் எப்படி வரும் அப்படின்னா வருஷ கிரமத்தில் வரும். இப்போ ஒருத்தர் இந்திரப்பட்டத்தில் இருக்கார், அதுக்கப்புறம் அவருக்கு அடுத்தது யார் முன்னாடி அர்ச்சித்தாலோ அவளுக்கு வரும், அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு வரும். இப்படியாக வரிசையாக அவளுக்கு பெருமாள் சங்கல்பிச்சிருப்பார், அந்த முறையில் வரும். அந்த பரியாயில் வரிசைப்படி வரக்கூடியதான இந்திர பதவி இருக்கேன். அந்த இந்திர பதவியை கிடைச்சாக்க உடனே அவர்களெல்லாம் சசி இந்திராணி தெரிஞ்சா இந்திராணியோடு இருந்துட்டு கோல வச்சுவார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். அப்போ ஏகாந்தத்தில் இந்திராணியோட தாங்கள் பழகுகின்ற காலத்தில் பத்ராங்குராணி வெளிகந்தி பயோதரேஷு, அவருடைய மார்பகத்தில் பலவிதமான தமால விருட்சம் சொல்வார்கள், அந்த தமாலத்தினுடைய இலையை கொண்டு அது அதனுடைய சாறு பச்சையாக இருக்கும், அதை கொண்டு சித்திரங்களை எல்லாம் மார்பில் எழுதி வேடிக்கை பார்ப்பார்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, இப்படி பெருமாளை அர்ச்சித்தவர்கள் இந்திராணியோட இருந்து இந்திரபட்டத்தை பெற்று இந்திராணியை பெற்று சுகமாக ஆனந்தமாக வாழ்வார்கள். ஆக இந்திரபட்டத்தை ஒன்று கேட்டாலும் கூட பக்தியோடு இளந்தளிர்களையாவது புஷ்பங்களை கேட்டாலும் ஒரு இளந்தளிர்களை கொண்டாவது அர்ச்சித்தால் கூட பக்தி இருந்ததே ஆகியில் பெருமாள் அவனுக்கு எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறான். ஆக அப்படி பெருமாளுடைய அர்ச்சிக்கும் பொழுது அந்த அர்ச்சனையெல்லாம் எங்கே விழருது, பாதுகாதேவி ஒன் மேலே தான் விழருது. ஆகையினால நீ என்ன பண்ணுற, அவனுக்கு இந்திர பதவியெல்லாம் வரும்படியாக நீ அனுகிரகிக்கிறாய் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால. அது முதல்ல நிர்வர்த்தயந்தி தவயே நிசிதானி புஷ்பைஹி வைகாரிகாண்யுபவனானி வசுந்தராயாம் காலேனதே கமலலோச்சனபாதரக்ஷே கிரீடந்தி நந்தனவனே கிருதினப்புமாம்சஹாம். ஸ்லோகம் 329. நிர்வர்த்தயந்தி தவயே நிசிதானி புஷ்பைஹி வைகாரிகாணி உபவனானி வசுந்தராயாம் காலேனதே கமலலோச்சன பாதரக்ஷே கிரீடந்தி நந்தனவனே கிருதினப்புமாம்சஹாம். யாரு இந்த லோகத்தில் பெருமாளுக்கு திருவாராதனத்திற்கு வேண்டிய புஷ்பங்கள் கிடைக்கும்படியாக நந்தனவனம் அமைக்கிறார்களோ அவர்கள் பெரும் பாக்கியத்தை பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். கமலலோச்சன பாதரட்சே, தாமரை மலர் போன்ற அழகிய கண்ணை பெற்றவன் எம்பெருமான், புண்டரீகாட்சன், செந்தாமரை கண்ணன் என்றெல்லாம் போற்றுகிறோம். அவனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே, எவர்கள் இந்த லோகத்தில் நிறைய பூக்கும்படியாக குடலை குடலையாக பூத்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும், அதை மாதிரி புஷ்பங்கள் நிறைந்த உபவனானி சிறு சிறு தோட்டங்கள் பூந்தோட்டங்கள் பூங்காக்கள் யாரு நிர்வர்த்தயந்தி ஆரையும் உண்டாக்குறாளோ, எங்கே வசுந்தராயாம் இந்த பூமியில் இந்த லோகத்தில் வாழ்கின்ற காலத்தில் புஷ்பத்தோட்டத்தை அமைச்சு கொடுத்தா, அந்த புஷ்பத்தோட்டம் எப்பேற்பட்டது வைகாரிகாணி, எம்பெருமான் விளையாடும் இடமாக எம்பெருமான் பாதிகையை சோத்தி கொண்டு அந்த புஷ்பத்தோட்டத்தின் வழியாக நடப்பான். தாயார் சந்நிதிக்கு பெருமாள் சில சமயம் உற்சவங்கள் எழுந்துள்ள போது அந்த புஷ்பத்தோட்டத்தின் வழியாக தாயார் சந்நிதிக்கு எழுந்துள்ளவர் வழக்கம். அதை மனதில் கொண்டு பேசுகிறார், வைகாரிகாண்யுபவனானி வசுந்தராயாம். விகாரோஜிதமான எம்பெருமான் உல்லாசமாக நடப்பதற்குரிய புஷ்ப தோட்டங்களை யார் அமைத்து கொடுக்குறார்களோ அவளுக்கெல்லாம் என்ன லாபம்னு கேட்குறீரான். கிரீடந்தி நந்தனவனே கிருதினப்புமாம்சகாம், ரங்கநாதன் உல்லாசமாக நடப்பதற்கு புஷ்ப தோட்டத்தை நாம் இந்த பூலோகத்தில் அமைத்து கொடுத்தால் அவன் என்ன பண்ணுகிறான், நாம் சொர்க்கலோகத்தில் இந்த சரீரத்தை விட்ட போது சொர்க்கலோகத்தில் போய் இந்திரனுடைய நந்தனவனத்தில் சுகமாக விளையாடி கொண்டு சந்தோஷமாக இருக்கும்படியாக பண்ணுறான். அதாவது இந்திரலோகத்தில் இவன் ஒரு தேவதையாக போகிறான், தேவதையாக வந்து இந்திரனானே மதிக்க முடியாத அளவுக்கு இந்திரனுடைய பூங்காவுக்கு என்ன நந்தனம்னு பேர்,
அந்த அந்தனம்ங்கிற பூங்கா தோட்டத்தில் இவா பண்ண புண்ணியத்தின் காரணமாக என்ன புண்ணியம், எம்பெருமானுக்கு புஷ்பத்தோட்டம் அமைச்சு கொடுத்த புண்ணியம் இருக்கேன், அதனால் புவம்சகாம் இங்கே பண்ணி கொடுத்தவாள் என்ன பண்ணுறான், கிரீடஞ்சி நந்தனவனே இந்தனுடைய நந்தவனத்தில் போய் சுகமாக விளையாடுகிறார்கள். ஆக எப்போ காலேனாம் என்ன புண்ணியம், அந்த புண்ணியம் பறிக்கக்கூடிய காலம் எப்போ வருதோ அப்போ அவர்கள்லாம் அங்கே போய் சந்தோஷமாக இருப்பார்கள். ஆக இந்திரநந்தன நந்தவனத்தில் விளையாடி சுகமாக சுகபோகங்களை அனுபவிக்கிறார்கள் என்று பேசுகிறார். ஆக பூமியிலே விளையாடுவதற்கு நீ நடப்பதற்கு உனக்கு புஷ்பத்தோட்டம் அமைத்தவர்கள் யாராயிருந்தாலும் அதன் பயனாக வானுலகிலே இந்திரனுடைய புஷ்பத்திலே நந்தனவனம் என்கிற இடத்திலே விளையாடக்கூடிய பெரும்பாகியத்தை பெறுவார்கள். ஆக ஐகிக பலங்களை உத்தேசித்து நாம் காரியங்கள் இங்கே பண்ணினாலும் கூட எம்பெருமான் அவனுடைய பக்தி ஸ்ரத்தைக்கு இறங்கி அவனுக்கு அந்த நல்ல பலத்தை கிடைக்க முடியாத அனுபவிக்கிறான். அப்படி அவன் பலன் கிடைப்பதற்கு காரணம் என்ன, பாதுகாதேவி நீதான். நந்தனவனத்தில் யார் நடக்கிறா, ரங்கநாதன் நடக்கிறார். ரங்கநாதன் நடக்கிறார்னா பாதுகையை சாத்தி கொண்டு நடக்கிறார் அல்லவா. ஆக பாதுகைக்கு செய்த உபகாரமாக அந்த நந்தனவனத்தை கருதுகிறாள் பாதுகாதேவி. ஆகவே அவனுக்கு இந்த நந்தவனத்தை இங்கே கொடுத்தால் சொர்க்கலோகத்தில் நந்தனவனத்தை அவனுக்கு கொடுக்கிறாள் பாதுகாதேவி என்று சுவாமி தேசிகன் அழகாக அருளி செய்கின்றபடி அர்ச்சந்தியே முரபிதோ மணிபாதரட்சே பாவாத்மகைரபி பரம் பவதி பிரசூனைஹி மந்தாரதாமசுபகைஹி மகுடை ரஜஸ்ரம் பிருந்தாரகாஹ சுரபயந்தி பதம் ததீயம் அர்ச்சந்தியே முரபிதஹ மணிபாதரட்சே பாவாத்மகைரபி பரம் பவதீம் பிரசூனைஹி மந்தாரதாமசுபகைஹி மகுடைஹி அஜஸ்ரம் பிருந்தாரகாஹ சுரபயந்தி பதம் ததீயம். இதுவரலாம் செடிகளே பூக்கக்கூடிய மலர்களை பறித்து அதனாலே பாதுகாதேவியை அர்ச்சிருக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலத்தை பற்றி பேசி ஆயிற்று. சில இடங்களிலே புஷ்பமே கிடைக்காது, அப்பேற்ற இடங்களில் அவள் என்ன பண்ணுவா, புஷ்பார்ச்சனை எப்படி பண்ணுவா அப்படின்னு கேட்டால், இந்த புஷ்பார்ச்சனம் வெளியிலே கிடைக்கக்கூடிய மலர்களாலே அர்ச்சிப்பதை விட மானசிகமான புஷ்பங்களாலே அர்ச்சிப்பது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சாதிக்கிறார். அர்ச்சந்தியே முரபிதா மணிபாதரட்சே மணிபாதரட்சே முரபிதா முராசனனை சம்ஹரித்த கண்ணனாகிய ரங்கநாதனுடைய ரத்தன பாதுகையே என்ன, புஷ்பங்கள் கிடைக்காவிட்டால் மானசிகமான புஷ்பங்களை கொண்டு பெருமாளை அர்ச்சிக்கலாம். புரிஞ்சுதா, பாவாத்மகை ரபி பாவாத்மிகனா மானசிகை, மனசனாலேயே புஷ்பங்களை சம்பாதித்து மானசிகமான புஷ்பங்களை கொண்டே எம்பெருமானை மனசனாலேயே அர்ச்சிக்கலாம். அப்பொழுது பரம் பவதி பிரசூனைஹி பரம் அர்ச்சந்தின்தான். இந்த பரம் சிம்னம் பொறுத்தவரை என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, இவ்வாளாக இருக்கிறவா பரமே காஞ்சிகள் எந்த பலனையும் கோராது மானசிக புஷ்பங்களாலேயே பெருமாளையே அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னார். இந்த மானசிக புஷ்பம் மனசனாலே அப்படியே பெருமாள் சமாசீனத்தில் யாகம்னு ஒரு சம்ஸ்காரம், அதில் பொம்மநாட்டிகளுக்கும் அந்த தேவதாராசனம் உண்டு. பொம்மநாட்டிகள் தேவதாரணம் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா, பாஷ்யாராதனம் பண்ணுகின்றவர்கள் கூட மானசிக ஆராதனம் பண்ணிவிட்டு தான் பகவதாராதனத்தை பாஷ்யாராதனத்தை பண்ண வேண்டும். அந்த மானசிக ஆராதனம் இருக்க அதே பெண்களும் பண்ணலாம் என்று சொல்வது உண்டு. ஆகவே மனசினாலேயே எல்லா புஷ்பங்களும் நிறையா இருப்பது போலையும் அதை நாம் பெருமாள் அருகிலே உட்கார்ந்து கொண்டு அவன் திருவடி வாரத்திலே பாதுகை நடத்தில் அர்ச்சிப்பது போலவும் மனசால் தியானம் பண்ணிட்டாலேயே அதுவே பெரிய மானசிக ஆரா மானசிகமான இதுவே பெரிய ஆராதனமாக
எம்பெருமானாலே கருதப்படுகிறது. இன்னொன்னு மானசிக ஆராதனம்னா இப்படியும் சொல்லுதுன்றுண்டு. அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரகம் சர்வபூத தயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விசேஷதம் ஞானம் புஷ்பம் தபா புஷ்பம் தியானம் புஷ்பம் ததைவஜன் சத்யம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணோகோ பிரீதிகரம் பவேது. மெளிலேந்து பறித்து அர்ச்சிக்கக்கூடிய இந்த புஷ்பங்களை தவிர இந்த புஷ்பங்கள் இருந்தால் கூட பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்படிங்கிறார். என்ன புஷ்பம்? அஹிம்சா பிரதமம் புஷ்பம். ஒவ்வொருவரும் பிறருக்கு வாக்காலேயோ இல்லை மனதாலேயோ சொல்லாலேயோ ஹிம்சை பண்ணாமல் இருக்கணும், பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருக்கணும். பிறருக்கு தீங்கு செய்யாமையே அது ஒரு புஷ்பம் பெருமாளுக்கு. புஷ்பம் இந்திரிய நிகிரகம், இந்திரியங்களை பட்டி மேய விடாது. அது கண் கண்டதை பார்க்காது, காது கண்டதை கேட்காது, வாய் கண்டதை சாப்பிடாது. என்ன இப்படி புலன்களை அடக்கி எவர்கள் செயல்படுகின்றார்களோ, பவதாராதனைகள்லாம் செய்கின்றார்களோ, அந்த இந்திரிய நிகிரகம் இருக்க புலன் அடக்கம்ங்கிறது அதுவே ஒரு புஷ்பம். அதுவே அந்த புஷ்பத்தினால பெருமாள் தன்னை அர்ப்பிப்பதாக நினைக்கிறார். சர்வபூத தயா புஷ்பம். இன்னொரு புஷ்பம் என்னன்னு கேட்டார். சர்வபூத தயா, பூதம்னா பிராணிகள், சர்வபூதங்கள்ல புழு பூச்சிகள் உள்பட அடங்கிய பிராணிகள் உயிரினங்கள் எல்லாரும் நாமெல்லாம் உள்படதான். அவர்களிடத்துல தய கருணை காட்டுவதற்கு அதுவே ஒரு உயர்ந்த புஷ்பமாகும், பெருமாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய புஷ்பமாகும். ஆகவே எல்லோரிடத்திலும் நாம் எப்படி பழகணும், கருணையோடு பழகணும், கருணையோடு அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்கணும், அதை மாதிரி இருக்கணும். அவ்வளவு தய முக்கியம் எல்லோரிடத்துலையும். க்ஷமா புஷ்பம் விசேஷதான், சிறப்பாக க்ஷமை என்பது அது ஒரு சொந்த புஷ்பம். க்ஷமான்னா பொறுமை, பிறர் குற்றமளித்தாலும் கூட அதை பெரியோராயின் மன்னிப்பது கடன், பொறுப்பது கடனேன்னு சொல்கிறார்கள் அல்லவா. அதுபோல சிறு பெரியோர் செய்தாலும் சிறியோர் செய்தாலும் அந்த பிழைகள் எல்லாம் மன்னிப்பது இருக்க அது ஒரு புஷ்பம். ஞானம் புஷ்பம், எம்பெருமானை பற்றிய அறிவு, ஜீவனை பற்றிய அறிவு, எம்பெருமானை பற்றிய அறிவு, அவனத்தை அடைவதற்கு வேண்டிய உபாயங்களை பற்றிய அறிவு, என்ன இவைகள் இருந்தாலே அதுவே ஒரு உசந்த புஷ்பம் என்கிறார். ஞானம் புஷ்பம் தப புஷ்பம். தபகா அதாவது காயக்கிளேசாதிகள், காயக்கிளேசனா வெறுமை காய உடம்பை வருத்துவதில்லை. முக்கியமான காலங்களில் ஏகாதசி, சிரவணத்வாதசி, அப்புறம் ஜென்மாஷ்டமி, இது இந்த ஸ்ரீ ஜெயந்தி, ஸ்ரீராமநவமி, நிசும்ப ஜெயந்தி போன்ற விசேஷ காலங்களிலே உபவாசம் இருந்து பாரணை பண்ணுவது என்று பெரியவர்களாலே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி இருப்பதற்க அதுவும் ஒரு புஷ்பமாகும். தப புஷ்பம், தியானம் புஷ்பம். அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கொண்டு எம்பெருமாளை தினந்தோறும் தியானிப்பது என்பதற்கு அது ஒரு புஷ்பமாக கருதப்படுகிறது. தசைவஜ சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம். சத்தியம் வாய்மை தவறாது, அதாவது பொய் பேசாமல் இருத்தல் இருக்க, அதில் உண்மையே பேசுவது என்கிற ஒரு கொள்கை வச்சிருக்கால அந்த உண்மை பேசுவதும் ஒரு புஷ்பமாகும். இப்படியாக எட்டு வகையான புஷ்பங்கள் உயர்ந்தவைகள். அவைகள் நமக்கு இருந்தாலேயே அதுவே பெருமாளை அர்ச்சிப்பது போல, பாதுகையை அர்ச்சிப்பது போல ஆகின்றது. அப்படி இருந்தால் அதுவே ஒரு பெருமாளுக்கு பகவானை செய்யக்கூடிய மானசிக ஆராதனமாக கருதப்படுகிறது. ஆக மானசிக ஆராதனமாக மானசிகமான இந்த புஷ்பங்களாலே எம்பெருமானை அழைச்சித்தான். அப்போ அவனுக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டார். மந்தாரதாம சுபகை முகுடை ரஜஸ்ரம் பிருந்தாரகாக சுரபயந்தி பதே பதம் ததீயம். அப்பேட்ட பரம பாகவதோத்தமாள் இருக்காள், அவர்களுடைய திருவடியிலே விழுந்து தேவர்களே வணங்குவார்கள். தேவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? மகுடை ரஜஸ்ரம் மகுடைஹி, அழகான கிரீடத்தை சாத்தின் இருப்பார். அந்த மகுடம் எப்படி இருக்கும்? மந்தாரதாம சுபகைஹி, மந்தார புஷ்பத்தை அந்த கிரீடத்தில் சுற்றி கட்டின்னு இருப்பா, தெரிஞ்சுதா? அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி மந்தார புஷ்பம் சூழ்ந்த அலங்கரிக்கப்பட்ட
அழகான மகுடங்களாலே தன்னுடைய தலைகள் தாழ்த்தினா தலையில் இருக்க முடியாத மகுடங்கள் இருக்கு. அது யாரை சேவிக்கிறாளோ அவ திருவடியில் விழும். பிருந்தாரகாகம் சுரபயந்தி பதம் ததீயம். பக்தாருடைய திருவடிகளில் யார் எம்பெருமானத்தில் மானசீக புஷ்பத்தை கொண்டு ஆராதனை பண்ணுகிறார்களோ அப்பேற்ற பாகவதாருடைய திருவடியில் திருவடியை கமகமான வாசனையாக இருக்க முடியாது பண்ணுறாங்களாம் தேவர்களெல்லாம். எப்படி அவர்கள் அந்த கிரீடத்தோடு கூட அவர்கள் திருவடியில் விழுந்து சேவிக்கிறார்கள். அப்போ திருவடி எப்படி இருக்குது? அழகான புஷ்பங்கள், இது திருமுடி அது எப்படி இருக்குது? அவளுடைய கிரீடங்கள் எப்படி இருக்குது? நிறைய அழகான புஷ்பங்கள் சேர்த்தப்பட்டிருக்கு. அந்த அழகான புஷ்பங்களோடு பகவதாருடைய திருவடியில் விழுந்து சேவிச்சாங்களாக்க அவளுடைய திருவடிக்கும் அந்த மலர் மங்குடத்தினுடைய மலர் ஒரு சாலை பாதைகளை இடிப்பதனாலே, அதாவது பகவதாருடைய திருவடியில் இடிப்பதனால அந்த திருவடிக்கும் ஒரு வாசனை ஏற்படுகிறது. ஆக என்ன அர்த்தம்? யார் பெருமாளை புஷ்பங்கள் கிடைக்காவிட்டாலும் மானசிகமாவது ஆராதிக்கிறார்களோ அவர்களை பரம பாகவதர்களாக கொண்டு தேவர்கள் கூட வணங்கி என்ன அவர்களை வாழ்த்துவார்கள். ஆக தேவர்களாலே வணங்கும் தன்மையானது அருகு கிடைக்கிறது. இந்த மானசிக ஆராதனை பண்ணுகின்றவர்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னார். இங்கே பரம் அர்ச்சந்தின்னு சொல்கிறதுனால என்ன அர்ச்சனை மட்டும் பண்ணுறா, அர்ச்சனை பண்ணுறாங்கிறதுனால பலனை கோரவில்லை. அதனால் பலனை கோராமல் இருக்கும்படியான பரமேகாந்திகள் இருக்காளே அவர்களை தேவதைகள் கூட எப்பொழுதும் வணங்குவார்கள் என்பது இந்த ஸ்லோகத்தின் கருத்து. அஸ்பிருஷ்டதோஷ பரிமர்சம் அலங்கியமன்யைஹி ஹஸ்தாபதேயமகிலம் புருஷார்த்த வர்க்கம் சித்திரம் ஜனார்தன பதாவனி சாதகானாம் தொய்யர்ப்பிதா சுமனசா சகசா பலந்தி. ஸ்லோகம் 331. அஸ்பிருஷ்டதோஷ பரிமர்சம் அலங்கியமன்யைஹி ஹஸ்தாபதேயமகிலம் புருஷார்த்த வர்க்கம் சித்திரம் ஜனார்தன பதாவனி சாதகானாம் தொய்யர்ப்பிதாஸ்து மனசா சகசா பலந்தி. தேவர்கள் என்ன பண்ணுவான், அவர்களுக்கு ஏதாவது வேணும்னாக்க அங்கே கற்பக விருஷம்ங்கிற மரம் இருக்கும், அந்த மரத்தடியில் போய் நின்றுக்கிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டால் கேட்டதெல்லாம் அந்த கற்பக விருஷம் கொடுக்கும். இப்படி அது கொடுக்கறத வாங்கிட்டு வசந்தோஷமாக உபயோகிச்சுட்டு இப்படி இருந்துட்டு இருந்தான். ஆனால் வர வர ஆசை ஜாஸ்தியாக போய் நிறையா கேட்க ஆரம்பித்தா, கேட்க ஆரம்பித்தா கற்ப வருஷத்தால் சிலதை தான் கொடுக்க முடியுமே ஒழிய எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. அதனால் கற்ப வருஷம் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு உடனே என்ன பண்ணுறதுன்னு யோஜனை பண்ணால் வாழலாம். உடனே என்ன பண்ணால் அந்த கற்ப வருஷத்தினுடைய பழங்கள் பூக்களெல்லாம் பறித்தான், நல்ல வாசனையான பூக்கள் அவைகளெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டான். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற மற்ற மரங்களுடைய பூக்களையும் நிறையா பறித்து எடுத்துக்கிட்டான். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பூலோகத்துக்கு ஸ்ரீரங்கம் வந்தான். ஸ்ரீரங்கத்தில் ராத்திரி வேளையில் தேவர்கள் வந்து பிரம்மாதி தேவர்கள் ரங்கநாதனை அர்ச்சிப்பதாக சம்பிரதாயம். ஆகினால அங்கேருந்து இந்த கற்பகமரா புருஷங்கள் எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணா தேவர்கள் ரங்கநாதனை அர்ச்சித்தார்கள் திருவடியில். திருவடிங்கள் என்ன இருக்குது? பாதுகை இருக்குது. ஆக அந்த பாதுகையும் அர்ச்சித்தார்கள். ஆக எந்த புஷ்பங்கள் அந்த புஷ்பங்களை பறித்து கொண்டு வந்து பாதுகையில் அடித்த உடனே அது என்னாச்சு? நல்ல பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது பாதுகார்ச்சனமானது எல்லா விதமான பலன்களையும் கொடுக்க வல்லதாக ஆகிவிட்டது அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில். சாதாரணமாக ஒரு மரம் வச்சு நாம் வளர்க்குறோம், வளர்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு அது பூக்க ஆரம்பிக்கும். பூக்க ஆரம்பித்தா அந்த பூவே அப்புறம் பிஞ்சாக மாறும், அப்புறம் காயாக மாறும், முத்தி கடைசியில் பழமாக போகும் இல்லையா? ஆக இப்படி பூக்கிறதும் பிஞ்சு விடுறதும் பழக்கிறதும் இப்படி பழங்கள் அந்த பழங்களை கொடுக்கும். அப்படி இந்த மரம் கொடுக்குற பழம் இருக்க நாமே வச்சு வளர்த்த மரம் தான், ஆனால் அது கொடுக்குற பழம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். அந்த பழம் அநேகமாக தோஷம் உள்ளதாக இருக்கும், கொஞ்சம் சுத்தமான பழமாக கிடைக்காது மரத்தில். ஏன்? சிலது புளிப்பாக இருக்கும், சிலது தோற்பாக இருக்கும், பல வினசாக ருச்சி மாறி இருக்கும் தெரிஞ்சா. அப்படி இல்லாத பழம் நல்ல பழமாக இருந்தால் என்ன ஆகும்னார், அதுக்கு பூச்சி வந்துடும் அதுக்கு தெரிஞ்சுதா. அப்படி பூச்சி வருது, அதோடு அது மாத்திரம் இல்லாமல் சில பழங்கள் மட்டமாகவும் இருக்கும். அதனால்
அந்த பழத்தை உபயோகிக்கிறதுங்கிறது பிரயோஜனப்படாது. அதே அந்த மரத்தை நம்ம பழத்தை எடுக்க